புல்லு அதிகமாக மண்டாது. என் பேர் முருகன், திருவாரூர் மாவட்டம். இதுதான் எங்கள் தொழில், வாத்து மேய்க்கிறது தான் எங்கள் தொழில். இது எங்கள் அப்பா காலத்துலேருந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அப்பா காலத்தில் போனால் நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் ஆறாவது வரைக்கும். இந்த தொழில் வந்து நாங்கள் வந்து படிப்பு வராதனால எங்கள் அப்பா ஒரு இரநூறு வாத்துங்கிறது அதிகமான வாத்து. அந்த வாத்துன்னும்போது எங்கள் அப்பா கூட போய் இந்த தொழிலுக்கு போய் இப்போ பண்ணிக்கிட்டு இருந்தோம். இந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு இப்போ நான் ஒரு 1000 வாத்து வச்சு மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். பிறந்ததுலேருந்து இதுதான் எங்களுக்கு பொழப்பு. இதை விட்டால் பொழப்பு இல்லை. குருவை சீசன் எங்கேயோ அந்தந்த ஊருக்கு நாடோடி மாரி தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் எங்கே போகிறோமோ அந்த ஊரில் ஆக்கிக்கிட்டு போய்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது எங்களுக்கு முட்டை வைக்கிறத கேரளாவுக்கு ஏற்றுமதி பண்ணி 2 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு கேரளாவிலேருந்து எடுத்துகிட்டு போவாங்க. இது ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த வாத்தை நாங்கள் கறிக்கு ஏற்றியே ஆகணும். அதுக்கப்புறம் நாங்கள் வாங்கி தான் ஆகணும். எங்களுக்கு இந்த கரண்ட் குஞ்சு இறக்குற வசதிகள் பண்ணி கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதை வச்சு தான் நாங்கள் பொழப்பு ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஒரு நல்லது கெட்டதுக்கோ எங்களால் போக முடியாது, வர முடியாது. ஒரு காற்று புயலோ மழையோ எது அடித்தாலும் நாங்கள் திறந்து தான் ஆகணும். வெளியில் எங்கேயும் போக முடியாது. எங்களுக்கு 365 நாளும் இந்த தொழில் தான். வேறு தொழிலெலாம் எங்களுக்கு இல்லை. ஒரு நாடோடி வாழ்க்கை மாரி தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப கஷ்டமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு பசங்களை பார்க்க முடியாது, பிள்ளைக்குட்டியை பார்க்க முடியாது. படிக்க வைக்கணும்னா சிரமம் போகும், போக்குவரத்து எல்லாம் பண்ணி ஆகணும். இதுதான் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். 3 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு இதை கேரளாவுக்கு நாங்கள் ஏற்றுமதி செய்வோம். கறி வாத்துக்கு வந்து அவங்களே எடுத்துக்குவாங்க. ரெண்டாவது நாங்கள் வாத்து வாங்கி தான் வச்சு மறுபடியும் இந்த தொழிலை நாங்கள் பண்ணணும். வேறு வழி எங்களுக்கு இல்லை. ஒரு நல்ல வழியை பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். எந்தெந்த ஊருக்கெல்லாம் போவீங்க? நாங்கள் வந்து தஞ்சாவூர், மதுரை, திருநெல்வேலி, கேரளா இந்த ஊருக்கெல்லாம் நாங்கள் போவோம் வாத்து மேய்க்க. எங்கே எங்களுக்கு குருவை சீசன் இருக்கோ அந்த ஊருக்கு நாங்கள் போவோம். எங்கே அறுப்பு ஆகுதோ அந்த ஏரியாவுக்கும் நாங்கள் போயாகணும். 6 மாதத்துக்கு தான் முட்டை கிடைக்கும். 6 மாதம் வெறும் வாத்தாக தான் இருக்கும். அதுக்கு நாங்கள் தீனி வாங்கி போட்டாகணும், நெல் வாங்கி அதுக்கு போட்டாகணும். ஒரு முட்டை என்ன ரேட்டு போகுது? ஒரு முட்டை 7 ரூபா 8 ரூபா அளவுக்கு போயிட்டுருக்கு. சீசனுக்கு தகுந்தமாரி, மார்க்கெட்டுக்கு தகுந்தமாரி விலை. அதுதான் எங்களுக்கு வாழ்க்கை வாழ்வாதாரம். என் பேர் முருகன், திருவாரூர் மாவட்டம், வடாதி. எங்கள் அப்பா காலத்துலேருந்து இந்த வாத்து தான் தொழில் வச்சுருக்காங்க. அவங்க வச்சுருக்க போது நான் 6வது படிச்சுக்கிட்டு இருந்தேன். இதுதான் எங்களுக்கு தொழில். படிப்பு வராதனால எங்கள் அப்பா கிட்ட நான் போய் மறுபடியும் இந்த வாத்து தொழிலுக்கு போனேன். படிப்பு வரலன்னு நான் முன்னே எங்கள் அப்பா காலத்தில் ஒரு 100 வாத்து 200 வாத்துங்கிறது பெரிய வாத்து. இப்போ நாங்கள் ஒரு 1000 வாத்து வச்சுருக்கோம். 1000 வாத்தில் வந்து ஒரு 500 முட்டை கிடைக்கிது. நாங்கள் இந்த ஊருக்கு சீசனுக்கு வெளியூர், மாயவரம், தஞ்சாவூர், எங்களுக்கு நாடோடி வாழ்க்கை மாரி தான் ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை நாங்கள் வாழ்கிறதுக்கு சொந்தக்காரங்க பந்தக்காரங்க வீட்டுக்கு போக முடியாது, வர முடியாது. ஒரு நல்லது கெட்டதுக்கும் போய்க்க முடியும். ஒருத்தவங்க உடம்பு சரியில்லைனா கூட போய் பார்க்கறதுன்னா நம்ம திறந்து தான் ஆகணும். காலையில் 6 மணிக்கு திறந்தோம்னா சாயந்தரம் 6 மணிக்கு தான் வாத்து அடைக்க முடியும். ஒரு நல்லது கெட்டதுக்கு போக முடியாது. ஒரு பிள்ளைங்களே பார்க்குறதுக்கு ஆள் கிடையாது. எனக்கு ரெண்டு மகன்கள் என் ஒய்ஃப் இருக்குது, 2 மகன் இருக்கானுங்க. இவங்க பார்த்துக்கிறதுக்கு நாங்கள் வெளியூர், தஞ்சாவூர், எங்கள் சீசனுக்கு குருவிலாக இருக்கிறாங்களோ அந்த ஊருக்கு நாங்கள் போயிடுவோம். எங்களுக்கு ஏதோ ஒரு 500 முட்டை கிடைக்கிது. 6 ரூபா 7 ரூபா ரேட்டு போகுது. கேரளாவிலேருந்து வந்து எங்களுக்கு நேரடியாக எடுத்துகிட்டு போவாங்க. எடுத்துகிட்டு போனால் Thank you.
இல்ல இங்க ராஜி தண்ணி எல்லாம் பண்றாங்க அங்க நிமலை ஆத்து பாஸ் வாங்குற விலைக்கு மறுபடியும் கம்மியா தான் என் பேர் முருகன் திருவாரூர் மாவட்டம் வடாதி நாங்கள் வாத்துத்தூரில் தான் இருக்கோம் நாங்கள் வாத்துத்தூரில் வந்து எடுத்து ஆரம்பிச்சால் முட்டையில் தான் லாபம் கேரளாவில் ஏற்றுமதி பண்ணுறோம் இது முட்டையில் எங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுனால இந்த தொழிலை நாங்கள் ஒரு பிறந்ததுலேருந்து இந்த தொழில் செஞ்சுக்கிட்டுருக்கோம் இது தொழில் செய்கிறதுனால வாத்து முட்டை கேரளாவுக்கு ஏற்றுமதி ஆகிறதுனால எங்களுக்கு லாபம் கிடைக்கிது இல்லைன்னா இந்த தொழிலை பண்ண முடியாது ஒரு முட்டை எவ்வளோ வரைக்கும் ஒரு முட்டை ரேட்டு ஒரு முட்டை ரேட்டு வந்து 7 ரூபா 8 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு அதுதான் ஏற்றுமதி அந்த அதுதான் முட்டை வச்சாதான் எங்களுக்கு லாபம் அது இல்லைன்னா லாபம் இல்லை கேரளாவிலேருந்து நீங்கள் டேரெக்டாக ஏற்றிக்கிட்டு போகிறாங்களா